அவளிடம் கேள். அவள் சம்மதித்தால்தான் நீயானாலும் நானானாலும் இந்த மலையில் வசிக்க முடியும். வீட்டோடு மாப்பிள்ளையாயிற்றே, இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? நல்லது சுவாமி, இந்த ஒரு வார்த்தை போதும். புது ஏழில் பொழிந்திட சுருதிகள் பணிவது உனையம்மா. மோகன வேங்கட ரமணியின் மொய் குழல் ராணி மறவேனம். வெங்கமாம்பா திருமலை வந்து 10 நாட்கள் ஆகின்றன. ஆயிரங்கால் மண்டபத்தில் அவள் தங்கி இருக்கிறாள். அவளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வேண்டிய உணவை ஆலய மடப்பள்ளியில் இருந்து வந்த பிரசாதம் என்று கூறி ஸ்ரீனிவாசரின் பிரசாதத்தை அவளுக்கு வழங்க ஏற்பாடு செய். சரிங்கம்மா. மகந்தோ வெள்ளக்காரனே நம்பறான். எதுக்கும் ஒரு தடவை யோசனை பண்ணி பண்ணுங்க. எங்க மாமாவ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையேங்கிற கோபத்துல ஊரை விட்டு வெளியேத்தனே தவிர அவளை நான் ஏன் கொல்ல நினைக்க போறேன்?
லக்ஷ்மி சரணாளலாங்க சாட்சி சைவத்ஸவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தி நாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீ சனகஸ்தூரி வாசனா வாசுதோர நீ எடுத்துக்க. இல்ல 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 முதல்ல நீ எடுத்துக்க. நான் சொல்றல்ல முதல்ல நீ எடுத்துக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. சரிங்க சரிங்க. பெரிய மனசோட இந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்க. நான் கொடுத்து வச்சவ தினமும் உனக்கு துளசி மாலை சாத்தி நான் உன்னை வணங்கணுங்கிற எண்ணத்துல இங்க நான் துளசி வனத்தை அமைக்க போறேன். என்னோட இந்த முயற்சி வெற்றி அடையறதுக்கு நீதான் துணை இருக்கணும். அம்மா கல்லு கடிச்சிருச்சுமா. நாகங்கள் தீர்த்திட மேகங்கள் போலே ஓ அன்னை கங்கா மவானி ஹரிபாதம் அதில் தோன்றி வந்தாய் பின் இறைவனின் சடையோடு உறவாடி நின்றாய் பெருகி பாய்மணி வர வேண்டும் நீ வந்திடத்தானே பூஜைகள் செய்கின்றோமே பூஜைகள் செய்கின்றோமே ஓ அன்னை கங்காபவா வந்தது இங்கு உன்னை நம்பி எங்கள் வாட்டம்தான் தீர்த்திடவாவா அம்மம்மா தேவினி மண்ணில் இந்த பாறைதனில் பாய்ந்திடவாவா இதயங்கள் மகிழ்ந்திட விரைவுடன் தீட்சிதர் வந்துட்டு இருக்கார். அடியேன் தாசன் வாங்க வாங்க வாங்க. கோவிந்தா நீங்க திருமலையில இல்லாதப்போ துரவாலாண்ட நல்ல பேரை வாங்கினது இவாதான். பேரு தரிகுண்ட வங்கமாம்பா. இவா ஒரு வெதவ. கோவிந்த கோவிந்தா கலிகாலம் கலிகாலம். சுவாமி பெருமாளுக்கு துளசி மாலை. கோவிந்தா வாங்கிக்கோ. அடியேன் தாசன்
துளசி மாலையை எடுத்துட்டு வந்தா அத சுவாமிக்கு அலங்கரிக்கிறதா? கோவிந்த கோவிந்தா. ஏன் இந்த கோபம் தேவி? உன் திருவுருவத்தை அவமதித்ததாலா? சிரஞ்சீவியான ஸ்ரீனிவாசரே, என் திருவுருவத்திற்கு மஞ்சள் குங்குமமாக இருக்கும் பொழுது அந்த துஷ்டன் தங்கள் பக்தையை அவமானப்படுத்துகின்றானா? அவனை இப்பொழுதே. தவறு செய்வது குழந்தைகளின் சுபாவம். அந்த தவறை மன்னிப்பதுதானே தாய்க்கு அழகு பத்மாவதி. சுவாமி, அமைதியாக இரு. புடம் போடாத தங்கமும் பட்டை தீட்டாத வைரமும் பிரகாசிக்காத உன்னை தூற்றுவோரும் அவமதிப்போரும் உன்னுடைய லீலா வினோதங்களை ஒரு நாள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். கோபம் வேண்டாம். பெங்கமாம்பா,